डियर फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மினியேச்சர் குக்கிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப நாளா யூடியூப்ல வீடியோ போட்டதுல இருந்தே எனக்கு மினியேச்சர் வீடியோ போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இப்போ வந்து ஆபீஸ் இல்ல, லீவு வீட்டுல இருக்கிறதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் நான் இது வந்து 3 நாளா ட்ரை பண்ணியிருக்கேன் இதை பண்றதுக்காக. அந்தளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய இருக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு. இதில் நான் வச்சிருக்கிற பொருளில் வந்து நிறைய பொருட்கள்லாம் நான் செஞ்சது தான். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேண்ட் ஒர்க் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எங்கே போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படி சேர்த்து வச்சுருப்பேன். குக் பண்ணுறதுக்கு இது விளையாடுற மாதிரி உள்ளது, டாய்ஸ், அது எல்லாமே. இந்த பொம்மை நான் சின்ன வயசில் 80 கிட்ஸில் வாங்கினது, எங்கள் அம்மா எனக்கு விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்த பொம்மை. இன்னும் நான் அதை வச்சுருக்கிறேன். அது போக இதில் இருக்கிற மினி சேரு, கட்டில், அந்த வீடு, ஊஞ்சல், தொட்டில் எல்லாமே நான் செஞ்சது தான். உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த மினியேச்சர் வீடியோ. இதில் நான் இப்போ சுசியமும் ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே நான் வந்து இதில் வாங்கி வச்சது கொஞ்சம், செஞ்சது கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். மினியேச்சர் வீடியோ செய்கிறவங்க வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு, எப்படிலாம் குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் ரொம்ப ஸ்மால் சைஸில் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு, கிச்சனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு தான் இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி தான் அடுப்பு ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இந்த அளவு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒரு செங்கல் எடுத்து அதை நான் மூணாக கட் பண்ணி அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் தான் நான் அதில் அடுப்பு ரெடி பண்ண முடிஞ்சுது. ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவர்த்தி வச்சு கடலை பருப்பெல்லாம் நான் அதில் வேக வச்சு எடுத்து சுசியும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நல்லா பண்ணிட்டேன். பட்டு அடுப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு குக் பண்ணி மினிச்சர் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா அடுப்பு மட்டும் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். வேற ஏதாச்சும் நான் இந்த மாதிரி இதில் என்ன குக் பண்ணலான்னு சொல்லி உங்களோட கமாண்ட் சொல்லுங்க கண்டிப்பாக. கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா கொதிச்சு. அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே மெழுகுவர்த்தி கரைஞ்சி வெளியே வந்துச்சு எனக்கு. ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த வீடியோ. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கடலைப்பருப்பு அப்படியே வடிச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் மசிச்சு எடுத்துட்டா தான் நமக்கு சுசியத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சுருக்கிறேன். அதில் வச்சு நல்லா ஒரு கீரமத்து மாதிரி இருக்குது, அதை வச்சே மசிச்சு எடுத்துகிறேன். அது கூட கொஞ்சமாக அச்சு வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப குட்டியாக செய்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா வந்துடுச்சு சுசியும். உருண்டை எல்லாம் பிடிச்சி வச்சிடலாம். இனி சுசியம் ரெடி பண்ணுறதுக்கு மாவெல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இனி நம்ம முக்கி போடுறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு. இனி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு இதில் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாம் நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம சுசியும் போட்டு எடுத்துடலாமா பாப்பா? எடுத்துடலான்ட்டு. ஐந்து கரத்தனி யானை முகத்தன் இந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை
கொழுந்தினை புத்தியின் வைத்தபடி போச்சுகின்றனே. நான் சுஷியம் சாப்பிடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கேன். ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதில் வந்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டுலா பாப்பா, நம்ம அதில் போட்டுடலாமா? போட்டுடலாம் தேய். ஒன்று ஒன்றா நான் பொறிச்சு எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இதில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எப்படி தான் செய்வாங்களோ இதெல்லாம், அவங்களுக்கெல்லாம் பாராட்டு தான் சொல்லணும் இந்த மாதிரி மினியேச்சர் ஃபுட் செய்கிறவங்களுக்கு. கொரோனா வைரஸ் லீவுனால எங்களுக்கு டைம் பாஸ் போவதுக்காக நாங்கள் இப்படி பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எப்படியும் கஷ்டப்பட்டு இந்த சுசிய செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்க இப்போ சுட்டு வச்சுக்கத பூஜை பண்ண போறோம். நீங்க நான் பூஜை பண்றத கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு ரச்சனா? இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்.